சார், இப்போ வந்து ராஜமௌலி இயக்கத்தில் வந்து ரிலீஸ் ஆன படம் தான் பாகுபலி. பாகுபலி 1 and 2 வந்துச்சு, இப்போ 3 வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அது எப்படி இருக்கும் சார் நினைக்கிறீங்க? இல்லை, பாகுபலியை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபலி கேட்டாலே மிகப்பெரிய ஒரு ஒரு எனர்ஜி கிட்ட வரும் ஆடியன்ஸ்க்கு. அது மாதிரி இந்த படம் பாகுபலி 3 வருதுன்னா இன்னும் சந்தோஷம். எப்போ வருன்ற ஆடியன்ஸ் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதே மாதிரி பிரபாஸ் சார் நடிக்கிறார் அப்படின் போது இன்னும் சந்தோஷம். அது பாகுபலின்னா நிறைய படங்களில் வந்து செகண்ட் பார்ட்டோ 3 தேர்ட் பார்ட்டோ வேறு யாராவது ஆர்டிஸ்ட் நடிப்பாங்க. இதில் 3 பாட்டும் பிரபாஸே நடிக்கிறாருன்னு ரொம்ப சந்தோஷம். அது இல்லாமல் ராஜமௌலியோடைய பெரிய ப்ளஸ்ஸே வந்து அவங்க ஃபாதர் தான். அவர் பேர் விஜேந்திரகுமார்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் தான் ஸ்டோரி பண்ணுவார். அவங்க சித்தப்பா வந்து கிருவாணி வந்து மியூசிக் பண்ணுவார். அதுதான் ராஜமௌலியோட மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. பாகுபலியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த பாகுபலி வாங்க, பாகுபலியோட கேமராமேன் என்னுடைய ஃப்ரெண்டு தான் செந்தில்குமார்னு சொல்லிட்டு அவர் ராஜமௌலியோட மிகப்பெரிய ஃபேவரட்டான கேமராமேன். எல்லா படங்களும் செந்தில்குமார் தான் கேமராமேன். அவரும் நம்ம ஊரில் எல்லாமே நம்ம ஊர் தான். ராஜமௌலியாக இருந்தாலும் சரி, பிரபாஸாக இருந்தாலும் சரி, இங்கே சோமசுந்தர கிரவுண்டில் தான் கிரிக்கெட் ஆடிட்டு இருப்பார் பிரபாஸ். இன்றைக்கி வந்து அவர் மிகப்பெரிய ஹீரோ என்ன தெலுங்குல வேறு லெவல். ஆனால் இன்னொரு விஷயம் என்ன, பாகுபலி தெரியும் போதே வேறு லெவல். அதே டெக்னீஷியன் பட், ஆனால் ஹீரோயின் யாருன்னு மட்டும்தான் எனக்கு தெரியல. அந்த ஹீரோயின் வந்து அதே அனுஷ்கா அவங்க எல்லாமே அந்த கதையில் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ராஜமௌலி அப்படி ஒரு ஸ்கோர் பண்ணுவார் எப்பவுமே, ஒரு பெரிய ஒரு விஷயம் ராஜமௌலி கிட்ட ஒரு பெரிய விஷயமே. இன்றைக்கி வந்து நம்ம தமிழ் படம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்கள் வந்து ஸ்லம்டாக் மில்லியனர் ஹிந்தி தான் நமக்கு வந்து ஆஸ்கார் அவார்டு வாங்கி கொடுத்துச்சு. ஆனால் ஒரு RRR ஒரு படம் தமிழில் வந்த படம், தெலுங்கு படமாக இருந்தாலும் தமிழில் வந்த படம், அந்த படத்துக்கு ஒரு பாட்டுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து வரவேற்பு கிடச்சி அந்த பாட்டுக்கு வந்து பெரிய லெவலில் வந்து ஆஸ்கார் அவார்டு கிடச்சிது அப்படின்ற பெரிய விஷயம். அது இல்லாமல் இப்போ கொடுத்த ஆஸ்கார் அவார்டில் வந்து அந்த ராஜமௌலியை பெருமை சேர்க்குற விஷயமா அந்த நம்ம ஜூனியர் என்டிஆரும் நம்ம இவர் ராம் சரணும் பண்ணுற அந்த அந்த ஃபைட் இருக்குல்ல, அதை வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க இன்றைக்கி ஆஸ்காரில். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். அந்த ராஜமௌலியோட பெருமைகள், ராஜமௌலி இதெல்லாம் ராஜமௌலியோட பெருமைகள். இப்படி இருக்கும் போது பாகுபலி மறுபடியும் ஒரு 3வது பாட்டு வருதுன்னும் போது 100% எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 1 இயர் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது அவர் பெரிய பிரம்மாண்டமாக எடுப்பார். 2 பாட்டும் வேறு லெவலில் கலெக்ஷன் பண்ணியிருக்கு. கிட்டத்தட்ட 2000 கோடி கிட்ட கலெக்ஷன் பண்ணியிருக்கு. அப்போ இந்த படம் வந்து 100% பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன்னா என் ஃப்ரெண்டு செந்தில்குமார் மேலே அவருடைய ஒர்க்கு தான் மிகப்பெரிய ஒர்க்கு. நல்ல எஃபெக்ட் போடுவார் செந்தில். அவர் ஃபுல்லாக க்ரீன் மேட்டில் பண்ணுவார், ரொம்ப நல்ல எஃபெக்ட் போடுவார். கண்டிப்பாக 100% பாகுபலி நல்லாயிருக்கும். பிரபாஸ் இந்த படத்தில் பாகுபலியில் மறுபடியும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் பார்க்கும் போது பெரிய எக்ஸ்பெக்டேஷனோட நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய பெரிய ஒரு படமாக இந்த படம் பாகுபலி அமையும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வேறு ராஜமௌலி வந்து சும்மா உழைக்க மாட்டார், வேறு லெவலில் உழைப்பார். அதுவும் ஏன் பாகுபலி திருப்பி கையில் எடுத்திருக்காருன்னா, அவங்க ஃபாதர் வந்து விஜேந்திரகுமார் வந்து கதையை ரெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. கதையை ரெடி பண்ணிட்டு தான் அவங்க கையில் எடுப்பாங்க. அதனால் வந்து இந்த படமும் ஒரு வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா எல்லாமே அவர் ராஜா, நீங்கள் இந்த படமே RRR எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட ஒரு சின்ன பாயிண்ட் தான் வச்சிருப்பார் ஸ்கிரிப்டில், அதை வச்சு தான் அவர் கதையே பண்ணுவார். அது மாதிரி ராஜமௌலி வந்து பெரிய ப்ளஸ் என்னென்னா, நம்ம ஊரில் சென்னையில் வாழ்ந்தவர். அதனால் அவருக்கு நல்ல ஒரு இது இருக்கும். ஆனால் ராஜமௌலி கண்டிப்பாக பெருசாக இல்லை இந்த படத்தை பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். ஐ எம் ஆல்சோ சார் ராஜமௌலி சார் ஃபேன். வெரி எக்ஸ்பெக்டேஷன், ஐ ஒன் நீட் தட் மை ஃப்ரெண்ட் தட் செந்தில்குமார் கேமரா பண்ணுற அப்படி வெரி குட் வெரி பாகுபலி வேறு லெவலில் வரணும்னு ஐ வில் எக்ஸ்பெக்டேஷன். 100% ஆடியன்ஸ் எதுக்காக மாதிரி இது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். சென்னை 28 யூடியூப் சேனலுக்கும் வந்து இது ஒரு பெரிய வந்து நிறைய விஷயங்களை நல்லா பண்ணுறாங்க. சென்னை 28 யூடியூப் சேனல் இதில் வந்து நிறைய வியூவர்ஸ் இருக்காங்க. அதனால் கண்டிப்பாக சென்னை 28 யூடியூப் சேனலை பாருங்கள். நல்ல நல்ல பேட்டிகள், நல்ல நல்ல விஷயங்களை தான் அவங்க கண்டிப்பாக பதிவு பண்ணுறாங்க. 100% உங்களுக்கு வந்து இது ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக நீங்கள் எங்கே வெளியே போனாலும் ஊருக்கு போனாலும் அங்கே போனாலும் சென்னை 28 தட்டினீங்கன்னா அதில் எல்லா டீட்டெயிலும் வந்துடும் உங்களுக்கு. அதனால் 100% வி டெஃபினட் தட் பாகுபலி இட்ஸ் மிகப்பெரிய ஹிட் ஆகும். அதுக்கு வந்து இந்த சென்னை 28 என்கிட்ட வந்து கேட்டது. பிரம்மாண்டம்னா அப்படி தான் ஒரு பிரம்மாண்டம் இருக்கணும்னு வந்தது. அதை வச்சு இன்றைக்கி நிறைய பேர் பிரம்மாண்டங்களை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த படத்தில் இன்னும் பிரம்மாண்டமாக ராஜமௌலி பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். 100% CGI இருந்தால் கூட அதை நம்ம ஆடியன்ஸ் பார்க்கும் போது நமக்கு ஒரு மனசு திருப்தியாக நம்ம கொடுக்குற காசுக்கு வேல்யூபிளாக படம் அமையும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஆஃப் தட். தேங்க்யூ ஸோ மச் ஆஃப் த சென்னை 28 சேனல் யூடியூப் சேனல். தேங்க்யூ.